மார்னிங் டு எஸ்விபி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் ஒன் அக்கௌண்டன்சியில் யூனிட் 6 சப்ஸ்டரி புக் 1 இல்லஸ்ட்ரேஷன் 3 அண்ட் எக்ஸைஸ் 3 ரெண்டு சமம் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த பர்ச்சேஸ் ரிட்டன் புக் ஆஃப் ஹரி ஹூ இஸ் டீலிங் இன் த ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் போஸ்ட் தெம் டு த லெஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜான்வரி 5 return to Anand 5 clutch plates at 200 each not in accordance with order அப்படினு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, ஜனவரி 14 return to Chandran 4 brake shoes at 200 each and 5 rear view mirrors at 350 each due to inferior quality அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குவாலிட்டி சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால ரிட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம சொல்யூஷன் போடணும். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு சொல்யூஷன் போடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, 5 clutches play 200. அப்போ 5 × 200 அப்போது 5 × 200 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1000 கிடைக்குமா? ஸோ 1000 நம்ம அவுட்டரில் போடுறோம், ஓகேவா? அதுக்கடுத்து சந்திரனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 4 brake shoes, ஓகேவா? 4 braking shoes எவ்வளோ அப்படின்னா 200. அப்போ 4 × 200 = 800 அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10 rear view 350. 10 rear view வந்து என்ன வாங்கி பண்ணியிருக்காங்க, மிரர் என்ன பண்ணியிருக்காங்க, 350 வாங்கியிருக்காங்க. அப்போ 350 அப்படிங்கும்போது 3500. ஸோ 500 அப்படிங்கும்போது 4300. ஸோ 4300 ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கோ. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 5300. சரியா, ரிமார்க் அப்படின்னு கொடுத்து என்ன ரிமார்க்னால நமக்கு திரும்பி அதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் பாருங்கள், நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர். ஸோ அதை அப்படியே எழுதிருங்க, நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர். சரியா, அதுக்கு அடுத்து செகண்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபீரியர் குவாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி சரியில்லாத காரணத்தினால அப்படிங்கிறதுனால அந்த ரிமார்க்கையும் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். சரியா, ஸோ அதுக்கடுத்து லெஜர். ஆஸ் யூஷுவல் லெஜர் போஸ்ட் பண்ணுறது நான் எப்படின்னு சொல்லியிருப்பேன், பர்ச்சேஸ் ரிட்டன், ஆனந்த் அக்கௌண்ட், சந்திரன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைஸ் த்ரீயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ப்ரிப்பேர் பர்ச்சேஸ் புக் அண்ட் சேல்ஸ் புக். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை பர்ச்சேஸ் புக்கை மட்டும் தயாரிக்க சொல்லலை, சேல்ஸ் புக்கையும் தயாரிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் புக் அண்ட் சேல்ஸ் புக் இன் த புக் ஆஃப் சந்தோஷ் டெக்ஸ்டைல் லிமிடெட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் கிவன் ஃபார் ஏப்ரல் 2017 அப்படின்னு கொடுத்து நிறைய டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஏப்ரல் 1 பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் பிரசாத் காஞ்சிபுரம் ஆன் கிரெடிட், 100 meter silk 450 per meter, 750 meters velvet 180 per meter, ஓகேவா? அதுக்கடுத்து ஏப்ரல் 10 என்ன கொடுத்துருக்காங்க, சோல்டு கூட்ஸ் டு ரத்னம் சென்னை ஆன் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க, 60 meter silk 490 per meter, 50 meter velvet 210 per meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏப்ரல் 18 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நாதன் அண்ட் சன்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் த ஆஸ் ஆன் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஆஸ் ஆன் அப்படிங்கும்போது இது என்ன அப்படின்னா சேல்ஸ், ஓகேவா? சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரேஞ்சுக்கு பாருங்கள், 100 meter silks அட் 510 per meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், ஏப்ரல் 20 பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ஹரி ராம் அண்ட் சன்ஸ் மதுரை ஆன் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 50 rolls காடா கிளாத் அட் 730 per roll, 80 roll காட்டன் கிளாத் அட் 650 per roll அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதுக்கடுத்து நமக்கு என்னென்ட்டு கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் 24 பர்ச்சேஸ் ஃப்ரம் மோகன் கரூர் ஃபார் கேஷ்னு கொடுத்துட்டாங்க. கேஷ்னு கொடுத்ததுனால நம்ம இது எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இது சம் போடலாமா? இதில் பாருங்கள், நமக்கு நான் திரும்ப சொல்கிறேன், பர்ச்சேஸ் புக்கும் தனியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் புக்கும் தனியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் இது பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் பாருங்கள் இது நமக்கு பர்ச்சேஸ் இது நமக்கு பர்ச்சேஸ் இது நமக்கு பர்ச்சேஸ் அப்போ எல்லாமே பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது சோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோல்டு அப்படின்னா என்ன, சேல்ஸ், ஓகேவா? அப்போ அது மட்டும் தனியாக போடணும். எக்ஸைஸ் த்ரீ
பேஜ் நம்பர் நான் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு நியூ புக்கில் என்ன பேஜ் நம்பர் போட்டிருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த புக் ஆஃப் சந்தோஷ் டெக்ஸ்டைல் பர்ச்சேஸ் புக் அப்படின்னு கொடுத்து டேட்டு, பர்டிகுலர் இன்வாய்ஸ் நம்பர், டீட்டெயில், டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1st ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துட்டேன். இது வரைக்கும் ரெண்டு சம் பார்த்துருக்கோம், ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் 100 meter சில்க்ஸ், 100 × 450, 750 × 180 அப்படின்னு டீட்டெயில்ஸ்குள்ளே போட்டு அதை டோட்டல் பண்ணி எங்கே போடணும், அவுட்டரில் போடணும். டோட்டல் பண்ணி எங்கே போடணும், அவுட்டரில் போடணும். அதே போல் நாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு கொடுத்து 100 meter சில்க்ஸ் அட் 1510, ஓகேவா, அது 51,000 அதை போட்டோம். அடுத்து ஏப்ரல் 20th ஹரி ராம் அண்ட் சன்ஸ் 50 rolls அட் 730, 80 rolls அட் 650, இதை மல்டிபிள் பண்ணி நம்ம அவுட்டரில் போகிறோம். அதுக்கடுத்து நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள், சேல்ஸ் புக்குக்கு பர்ச்சேஸ் புக்குக்கு நான் தனியாக போட்டிருக்கேன். அதே போல் அதில் சேல்ஸ் ஒரு என்ட்ரி வந்துச்சு இல்லையா, அந்த சேல்ஸுக்கு நான் பாருங்கள் இந்த புக் ஆஃப் சந்தோஷ் டெக்ஸ்டைல் சேல்ஸ் புக் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா, நீங்களும் அதே மாதிரி தான் போடணும். அந்த சேல்ஸ் இருந்த அந்த என்ட்ரி மட்டும் கீழே சேம் அதே மாடலில் நீங்கள் மல்டிபிள் பண்ணி போடுறது தான். சரியா, ஸோ அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 3 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வியூ பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள் இது எடுத்துக்காட்டு 3. சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், இது பயிற்சி கணக்கு 3. இந்த பயிற்சி கணக்கு 3ங்கிறது தான் நீங்கள் நோட்டில் போட வேண்டிய சம்மு, அதனால் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கடனுக்கு வாங்கியது, இது கடனுக்கு வாங்கியது, இது மட்டும் என்ன கடனுக்கு விற்பனை செய்தது. அப்போ இது மட்டும் விற்பனை கணக்கில் விற்பனை ஏடில் போடணும். சரியா, இங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், சந்தோஷ் ஆடையகம் ஃபஸ்ட்டு கொள்முதல் ஏடு போடணும், அதுக்கடுத்து அந்த ஒரு என்ட்ரி மட்டும் விற்பனை ஏட்டில் போடணும். சரியா, ரொம்ப ஈஸியான சம்மு. இன்றைக்கி நம்ம என்ன சம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 3 அண்ட் எக்ஸைஸ் 3 ரெண்டு சம்மும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸைஸ் 4 வந்து ஹோம்ஒர்க்கு. சரியா, எக்ஸைஸ் 4 நீங்கள் என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க்காக தெளிவாக போடணும். சரியா, ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன சம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.